திரையுலகத்தை பொறுத்தவரை நடிகர்கள் அவங்களோட சம்பளத்தை அவங்களே குறைச்சுக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக அதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்கும். ஒன்று, அவங்களே மனமிறங்கி தயாரிப்பாளருக்காக அவங்க சம்பளத்தை குறைச்சிப்பாங்க. அப்படி இல்லைனா ரொம்பவே டாப்ல இருக்கிற நடிகர்கள் அவங்களோட மார்க்கெட் சரியும் போது அவங்க சம்பளத்தை அவங்களே குறைச்சிப்பாங்க. பொதுவா இந்த ரெண்டு காரணங்களால தான் சம்பள குறைப்பு நடக்கும். ஆனா இப்போ கொரோனா சூழ்நிலையின் காரணமா உச்ச நடிகர்கள் ஆரம்பிச்சு துணை நடிகர்கள் வர தங்களோட சம்பளத்தை குறைக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல கோடி முதல் போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாமே கடந்த 4 மாதமா முடங்கி இருக்கிறாங்க. கொரோனா சூழ்நிலை கட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட முன்னாடி மாதிரி திரைப்படங்களை எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன்வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. இதனாலதான் நடிகர்கள் அவங்களே தங்களோட சம்பளத்தை குறைச்சுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் இப்போ எடுத்து வந்துட்டு இருக்காங்க. நடிகர்கள் மட்டும் கிடையாது, நடிகைகளும் தங்களோட சம்பளத்தை கராரா கேட்காம குறைக்கிற வேலையிலையும் இப்போ இறங்கியிருக்காங்க. அந்த வகையில நடிகை கீர்த்தி சுரேஷ் சமீபத்துல அளிச்சிருக்கிற பேட்டி ஒண்ணுல தன்னோட சம்பளத்துல இருந்து 20-30% வரை நான் குறைச்சிக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன் இவங்க இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொரோனா சூழ்நிலையினால தயாரிப்பாளர்கள் எல்லாமே கடும் நெருக்கடியை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருந்தாங்க. இப்போ கீர்த்தி சுரேஷ் நடிப்புல ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்துல கார்த்திக் சுப்ராஜ் தயாரிப்புல பென்குயின் திரைப்படம் வர June 19 நேரடியாகவே அமேசான் OTT தளத்துல வெளியாக போகுது. இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் தான் கீர்த்தி சுரேஷ் இந்த தகவலையும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ OTT தளத்தில் வெளியாகிற படங்கள்லையே அதிகம் எதிர்பார்க்கப்படுற படமாக பென்குயினும் இப்போ இணைஞ்சிருக்கு. June 19 பென்குயின் படத்துக்காக கீர்த்தி சுரேஷோட ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்து இப்போ காத்துட்டும் இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ட்வின் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.